அமைச்சர் பொன்முடியின் வழக்கில் நீதிபதி அவர்கள் தீர்ப்பு கொடுப்பதற்கு முன்பாக கதறி அல்லது அமைச்சர் பொன்முடி அவர்கள் நீதிமன்றத்தில் நடந்த பரபரப்பு சம்பவம் அதனை தொடர்ந்து நீதிபதியிடம் கெஞ்சிய அமைச்சர் பொன்முடி அவர்கள் ஐயா எனது வ வயதை கருத்தில் கொண்டும் எனது உடல்நிலையை கருத்தில் கொண்டும் கண்டிப்பாக நீங்கள் வந்து குறைந்தபட்ச தண்டனை கொடுக்க வேண்டும் என நீதிபதியிடம் கதறிய பொன்முடியவர்கள் கெஞ்சியதாகவும் தற்பொழுது தகவல் கிடைச்சிருக்கு அதனைத் தொடர்ந்து தமிழக வரலாற்றிலேயே இதுதான் முதல் முறையாக ஒரு அமைச்சர் நீதிமன்றத்தில் கதறியது இதுதான் முதல் முறை என தற்பொழுது தகவல் கிடைச்சிருக்கு அமைச்சர் பொன்முடி அவர்களை தொடர்ந்து அவரது மனைவியும் நீதிபதியிடம் கெஞ்சியதாகவும் அதனைத் தொடர்ந்து கண்ணீர் மல்க நீதிபதியிடம் கெஞ்சியதாகவும் தகவல் கிடைத்திருக்கு அமைச்சர் பொன்முடி அவர்களுக்கு அவருடைய உடல்நிலையை கருத்தில் கொண்டு நீதிபதி அவர்கள் குறைந்தபட்ச தண்டனையாக அவரது மனைவிக்கும் அவருக்கும் கிட்டத்தட்ட மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனை என நீதிமன்றம் மதிரடியாக உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க அதனைத் தொடர்ந்து ஐம்பது லட்சம் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது அதனைத் தொடர்ந்து அமைச்சர் பொன்முடி அவர்களின் வழக்கில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நீதி நீதிபதி அவர்கள் கொண்டு வந்திருக்கார் என்னன்னு பார்த்தீங்கன்னா தற்பொழுது அமைச்சர் பொன்முடியின் இந்த தீர்ப்பை வந்து ஒரு ஒரு மாதத்திற்கு ஒத்தி வைக்கிறேன் ஒத்தி வைப்பது மட்டும் இல்லாமல் அந்த ஒரு மாதத்திற்கு பிறகு இந்த தண்டனை அவர்களுக்கு பொருந்தும் அதற்குள்ளாக ஒரு மாதத்திற்குள் அவர்களால் முடிந்தால் இந்த வழக்கிலிருந்து தப்பித்துக் கொள்ளலாம் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறை செய்யப்பட்டு இந்த தீர்ப்பு தவறானது எங்கள் மீது எந்த குற்றமும் இல்லை என நிரூபிக்க முடிந்தால் உச்சநீதிமன்றத்தில் நீங்கள் மேல்முறையீடு பண்ணிக்கோங்க அதனைத் தொடர்ந்து ஒரு மாத காலத்திற்குள் நீங்கள் வந்து உங்கள் கூடிய குற்றத்தை நீங்கள் நிரூபிக்காவிட்டால் ஒரு மாதத்திற்கு பிறகு இந்த குற்றங்கள் இந்த தண்டனை வந்து உங்களுக்கு பொருந்தும் உடனடியாக உங்களை கைது செய்ய கீழமை நீதிமன்றம் இந்த தகவலை வந்து உடனடியாக ஆக்ஷன் எடுப்பாங்க அதனை தொடர்ந்து நீங்கள் நிரூபிக்கவில்லை என்றால் கண்டிப்பாக புலல் போவதற்கான எல்லா நடவடிக்கையும் எடுக்கப்படும் என ஜெயச்சந்திரன் அவர்கள் அதிரடியாக ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க பொன்முடி அவர்களுக்கு இப்பதான் உயிரே வந்திருக்கு அந்த ஒரு மாதத்தில் எப்படியாச்சும் அவரை வந்து நிரூபிக்கிறதுக்காக பல போராட்டங்களை வந்து பய ஏற்படுத்துவார் அப்படி ஏற்படுத்தலைன்னா கண்டிப்பாக அவரும் அவரது மனைவியும் சரிக்கு செல்வது நூறு சதவீதம் உறுதி என தான் தற்பொழுது தகவல் வெளியாகி இருக்குது அதனை தொடர்ந்து அமைச்சர் பொன்முடி அவர்கள் இதை எப்படி சமாளிக்க போகிறாரு முதல் ஸ்டாலின் அவர்களும் இதிலிருந்து எப்படி கொண்டு வெளியே போறாரு அமைச்சர் பொன்முடி அவர்களை காப்பாற்று மாட்டாரா என்ன என்பது தெரியவில்லை இது ரொம்பவே சந்தேகமாக தான் இருக்குது அமைச்சர் பொன்முடி அவர்கள் தப்பிப்பதற்கு வாய்ப்பே இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா வேலூர் நீதிமன்றத்திலே அவர் வந்து ஃபோர் ஜி பண்ணி தான் வந்து விடுதலையே வாங்கியிருக்காரு அதனைத் தொடர்ந்து உயர்நீதிமன்றம் அப்படியெல்லாம் பண்ண முடியாது அவருடைய மேல்முடி வழக்கு உச்ச நீதிமன்றத்தின் போது யாராலையும் மறக்க முடியாது என உச்ச நீதிமன்றம் தரமான ஒரு வழக்கறிஞர் நீதிபதியும் இருக்காரு கண்டிப்பாக இந்த வழக்கில் என்னதான் எந்த வகையிலுமே சாத்தியமும் இல்லை உச்ச நீதிமன்றத்தில் என்னதான் வழக்கு போட்டு விசாரணை நடத்தினாலுமே தகுந்த ஆதாரங்கள் இருந்தாலும் மட்டுமே இந்த வழக்கை தள்ளுபடி செய்து பொன்முடியின் தீர்ப்பு தவறான தீர்ப்பு என அதிரடியாக பொன்முடியவர்கள் வெளியிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படி இல்லாத பட்சத்தில் கண்டிப்பாக குறிப்பாக உச்ச நீதிமன்றமே அமைச்சர் பொன்முடி அவர்களை கைது செய்யலாம் என அதிரடியாக உத்தரவு பிறப்பித்து அவருக்கு மிகப்பெரிய ஒரு ஆப்பை கொடுத்துருவாங்க நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் பொன்முடி என்னதான் பண்ண போறாரு அந்த ஒரு மாத கிளா கேப்ல எப்படி அவரை நிரூபிக்க போகிறார் என்பதை நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் மக்களே தற்பொழுது நீதிமன்றம் இப்படி ஒரு தீர்ப்பை வழங்கியது பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்